متقدما. ربي سوهم قديما ولهم بيوة وصفتهم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا ولا أنا عابدون ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاءك المنافقون قالوا نشهد إنك رسول الله والله يعلم إنك رسوله والله يشهد إن المنافقين لكاذبون. اتخذوا أيمانهم جنة فصد عن سبيل الله إنه ساء ما كانوا يعملون. ذلك بأنهم آمنوا كفروا فاتبع على قلوبهم فهم لا يفقهون. وإذا رأيتهم تحجبك أجسامهم وإن يقولوا تسمع لقولهم كأنهم خشب مسندة يحسبون كل سيئة عليهم هم اللدوه فاخترهم قاتلهم الله أنى يؤفكون. وإذا قيل لهم تعالوا يستغفر لهم رسول الله لووا رؤوسهم ورأيتهم يسدون وهم مستكبرون. فهو في عيشة راضية فأما من خفت موازينه
حزين فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. السلام عليكم. மூன்று விஷயங்களை கவனித்து வருகிறோம். இது வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கு. குரான் தொடர்பு வந்து மிக மிக கம்மியாக இருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிய வருது.
எப்படி இருக்கு வாழ்ந்து கிடைக்கிறாங்க, உச்சரிப்பு எப்படி சொல்றோம்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய மக்கள் பள்ளிவாசல் தொடர்பில் போது சுபேர் அவர்களையோ அல்லது வீட்டில் உமா அப்பா யாராவது ஓதல் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு கேட்டு படியும். அப்ப நமக்கு ஒழுங்கான முறையில் ஓதல் இருந்தா அதுதான் நன்மையும் நமக்கு கிடைக்காது. புறாணத்தில் எவ்வளவு புறாணத்தில் எவ்வளவு எடுத்துக்கு பத்து நன்மை சொல்றோம். அப்ப அந்த உண்மையான அந்த நன்மை நம்ம பிறந்தோம்னா அதுக்குரிய அந்த உச்சரிப்போடு அதற்குரிய அந்த தத்துவத்தோடு நம்ம ஓதும் போது கிடைக்கும். ஏன் நம்ம சொல்றோம் இது ஏன் கஷ்டம் இருக்கிறாங்க ரகீபா. தூணின் ஜிவான் படைத்த ஏக வல்லோனை போற்றி நமக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நெறித்த வராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இங்கு கூடியிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியின் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்துவளாக எனது உரையாரம் செய்கின்றேன். நான் இப்போது உங்கள் முன் சஹாபிய பெண்மணிகளின் ஒருவரான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி எடுத்துரைக்க வந்துள்ளேன். பொருளாலும் உடல் உழைப்பாலும் இஸ்லாத்திற்காகவே அதிகம் அதிகம் தியாகம் செய்து அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் நீங்காத இடம் பிடித்தவர் தான் அபூபக்கர் அலி.